ओम शांति। नान कल्प वृक्षतिन अडियिलिरंदु तवं सेयुं श्रेष्ठ ब्राह्मण आत्मा मनिद सृष्टीन मरम तळैत्तु वळर्ंदु निर्किन्रदु। கலியுக கடைசியில் புருஷோத்தம சங்கம யுகத்தில் நான் பரமாத்மாவின் குழந்தையாக ஆக்கப்பட்டிருக்கின்றேன். மிக உயர்ந்த கிடைத்தற்கரிய பிராமண பிறவி வைரம் போன்ற ஜென்மம் கிடைத்திருக்கின்றது. நான் ஆத்மா இரு புருவ மத்தியிலே எனது உயர்ந்த நிலையை நினைத்து பார்க்கின்றேன். பிரம்மா பாபாவுடன் மற்றும் மாதேஸ்வரி ஜெகதம்பாவுடன் சேர்ந்து கல்ப மரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்கின்ற பிராமண ஆத்மா நான். பரமாத்மா தந்தை தரும் ஞான அமிர்தத்தை உட்கொண்டு நான் ஆத்மா. கிளைகளில் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பல பல தர்மங்களை சேர்ந்த ஆத்மாக்களுக்கும் அந்த சக்தியை வழங்கிக் கொண்டே இருக்கின்றேன். எனக்காக மட்டுமல்ல, முழு மரத்தின் நன்மைக்காகவும், அதாவது 5000 ஆண்டு கால உலக சிருஷ்டி நாடகத்திலே பாகம் நடிக்க வந்திருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நான் ஆத்மா இந்த மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்கின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை நினைக்கின்றேன். அவர் தரும் சக்திகளை உலகில் உள்ள அனைவருக்கும் மரத்தின் ஒவ்வொரு இலையாக இருக்கும் ஆத்மாவுக்கும் மனதார தானமாக தந்து கொண்டே இருக்கின்றேன். நான் ஆத்மா கல்ப விருட்சத்தின் அடியில் தவம் செய்யும் தபஸ்வி ஆத்மா, சிரேஷ்ட பிராமண ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 15/5/2019 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் நினைவில் இருந்து கொண்டு உணவை சமைக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடியவர்களுடைய இதயம் சுத்தமாக ஆகிவிடும். பிராமணர்களாகிய உங்களுடைய உணவு மிகவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். கேள்வி: சத்தியுகத்தில் உங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு பொழுதும் காலன் வருவதில்லை, ஏன்? சத்தியுகத்தில் காலன் அப்படிங்கிறவாறு உங்கள் வீட்டு வாசலில் வர முடியாது, ஏன்? பதில்: ஏனெனில் சங்கமயுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் மூலமாக வாழ்ந்து கொண்டே இறப்பதற்காக கற்றுக்கொண்டீர்கள். வாழ்ந்து கொண்டே இறப்பதற்காக கற்றுக்கொண்ட காரணத்தினால் யார் இப்பொழுது வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாசலில் ஒருபொழுதும் காலன் வர முடியாது. காலன் வர முடியாதுனாக்கா அங்கே யாருமே ஆத்மா தேகத்தை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க அப்படி கிடையாது. சின்ன வயசில் கிடையாது,
என்ன சொல்லியிருக்கார் பாபா? 150 வயசு ஆனால்தான். அடுத்து காலன் அப்படிங்கிறது, சின்ன வயசுலலாம் போகிறப்போ காலன் கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படி. ஆனால் அங்கே வந்து 150 வயது ஆன உடனே யாருமே கஷ்டப்படுறதில்ல, சந்தோஷமாக ஒரு தேகத்திலிருந்து விலகி இன்னொரு தேகத்துக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சு போயிடும், நான் இந்த வீட்டில் வரப்போகிறேன். அதனால் யாருமே அங்கே துக்கப்படுறதில்ல. காலன் அப்படிங்கிற வார்த்தை துக்கமே கிடையாதுங்கிற அர்த்தம். யார் இப்பொழுது வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாசலில் ஒருபோதும் காலன் வரவே முடியாது. இறக்க கற்றுக்கொள்வதற்காக தான் நீங்கள் இங்கு வருகின்றீர்கள். எப்படி இறக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. சத்தியுகம் அமரலோகமாகும். அங்கு காலன் யாரையும் சாப்பிடுவது கிடையாது. இராவண ராஜ்யம் மரண உலகமாக இருக்கின்றது. ஆகையால் இங்கு அனைவருக்கும் அக்கால மரணம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஓம் சாந்தி. கலியுகம் மற்றும் சத்தியுகத்தின் நடுவில் இருப்பது சங்கம யுகமாகும். யார் கலியுக சூத்ர நிலையிலிருந்து சங்கமிகவாசி பிராமணனாக ஆகின்றார்களோ அவர்களே பிறகு தேவதைகளாக ஆகின்றனர். சங்கமிகம் புருஷோத்தம உத்தம நிலையை அடைவதற்கான ஒரு யுகம்தான் சங்கம யுகமாகும். பாருங்கள், உலகில் அமைதி என்ற சுய ராஜ்யத்தை அனைவரும் கேட்கின்றனர். அதனை நாம் இப்பொழுது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். முழு நாளும் குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஞானக்கடலின் குழந்தைகளாகி உங்களை மாஸ்டர் ஞானக்கடல் என்று கூற முடியும். பாபா கிட்ட வர்றோம், ஞானம் கேட்குறோம், அந்த கேட்ட ஞானம் முழு நாள் புத்தியில் இருக்கணும். அப்போதான் பாபா என்ன சொல்கிறாருனாக்கா, மாஸ்டர் ஞானக்கடல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் உங்களுக்கு பொருத்தமாகும். புத்தியில் ஞானம் இல்லையெனில் மாஸ்டர் ஞானக்கடல் என்று கூற முடியாது. ஞானம் இல்லை என்றால் முழு நாளும் புத்தி இதிலேயே ஈடுபட்டு இருக்கும்பொழுது தான் பந்தனம் நீங்கிக் கொண்டே இருக்கும். முழு நாள் புத்தியில் ஞானம் இருக்கும்பொழுது பந்தனத்திலிருந்து விடுபட முடியும். ஒருவேளை நல்ல முறையில் நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்றால் சத்ரிய குலத்திற்கு சென்று விடுவீர்கள். பிராமணர்கள், தேவதா, சத்ரியா, வைசியா, சூத்ராங்கிறார். அதனால் சத்தியுகத்துக்கு வராமல் திரேதாயுகத்துக்கு வந்துடுறீங்க. வைகுண்டத்தை பார்க்கவும் முடியாது. முக்கியமானது வைகுண்டமாகும். எது? சத்தியுகமாகும். அதிசய உலகம் என்று சத்தியுகம் கூறப்படுகின்றது. ஆகையால் அத்தகைய அதிசயமான உலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். திரேதாயுகத்துக்கு கூட வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டாம், சத்தியுகத்திற்கு வருவதற்காக நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளே, எந்த மாதிரியான ஒரு காரியம் இருந்தாலும் செய்யுங்கள். கைகளினால் உணவு தயாரித்தாலும் உங்களுடைய புத்தி என்பது சிவ பாபாவிடம் இருக்க வேண்டும். பிரம்மா போஜனம் என்பது தூய்மையான போஜனமாகும். பிரம்மா போஜனம் என்பது பிராமணர்களின் போஜனமாகும். பிராமணர்கள் எந்த அளவிற்கு யோகத்திலிருந்து இந்த உணவை தயாரிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அந்த உணவில் சக்தி வந்து சேரும். தேவதைகளும் கூட பிரம்மா போஜனத்தை மகிமை செய்வதாக பாடப்பட்டிருக்கின்றது. இந்த பிரம்மா போஜன் மூலமாக உங்களுடைய இதயம் மிகவும் தூய்மையடையும், சுத்தமாக ஆகிவிடும். ஆகவே உங்களுடைய இதயம் பிரம்மா போஜனத்தின் மூலமாக தூய்மையாகும் எனும்பொழுது பிராமணர்களும் கூட அவ்வாறே இருக்க வேண்டும் அல்லவா? பாபாவுடைய நினைவில் இருந்து கொண்டு சமைக்க வேண்டும், உணவை தயார் செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் அதிக உழைப்பிற்கு பிறகுதான் சாட்சாத்காரம் ஏற்படும். காட்சியை பார்ப்பதற்காகவே தீவிரமான பக்தி செய்கின்றனர். ஒருவேளை காட்சியை கண்டுவிட்டார்கள் என்றால் நமக்கு முக்தி கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றனர். அவர்கள் இந்த படிப்பின் மூலம்தான் இவ்வாறு ஆகியிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. யாருடைய காட்சியை எதிர்பார்த்தார்களோ
அவர்கள் அந்த நிலையை அடைந்தது இந்த ஞான படிப்பின் மூலமாகத்தான் என்பது யாரும் இப்போது அறியாதவர்களாக இருக்கின்றனர். சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர் இந்த படிப்பின் மூலமாக தான் ஆகின்றனர். இந்த சித்திரங்கள், கோவிலில் இருக்கக்கூடிய சித்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய சித்திரங்களாகும். இது பக்தியினுடைய விஸ்தாரமான விஷயமாகும். இப்பொழுது ஞானம் மற்றும் பக்தியினுடைய ரகசியங்களை தந்தை வந்து புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பக்திங்கிறது என்ன, ஞானம் அப்படிங்கிறது என்ன, பக்தியின் மூலமாக என்ன கிடைக்கப் போகிறது, ஞானத்தின் மூலமாக என்ன கிடைக்கப் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பாபா இப்போ புரிய வச்சிட்ருக்காரு. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் பெரிய பெரிய மனிதர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள். பெரியவர்களின் பெயரை கேட்டு பலர் வருவார்கள். முக்கியமான முக்கிய பிரமுகர்கள், விஐபிகள், அவங்களுக்கு ஞானம் கொடுக்குறப்போ அவங்க இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அவங்க என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்க போகிறாங்க. சேவையின் மூலமாக மற்றும் யோகத்தின் மூலமாகவும் பலம் கிடைக்கிறது. சேவையின் மூலம், யோகாவின் மூலம் பலம் கிடைக்கின்றது. ஏனெனில் உங்களுக்கு வருமானம் அதிகமாக ஏற்படுகின்றது. வருமானம் செய்பவர்களுக்கு ஒருபொழுதும் கொட்டாவி வராது. ஆகவே ஞானம் கேட்கும் பொழுது, யோகம் செய்யும்பொழுது கொட்டாவி வரக்கூடாது. இந்த ஞான யோகத்தின் மூலமாக அதிகமான வருமானம் ஏற்படுகிறது. அதுதான் பல தடவை பாபா முரளியில் சொல்கிறாரு, யாருக்கு வருமானம் இருக்குமோ அவங்க சோர்வடைந்து போக முடியாது. அப்போ ஞானம் கேட்குறப்போ எப்படி கொட்டாவி வரலாம், யோகத்தின் மூலமாக அவ்வளவு சக்தி கிடைக்கும், அவ்வளவு வருமானம் கிடைக்குங்கிறப்போ எப்படி கொட்டாவி வரலாம், கொட்டாவி என்பது வரவே கூடாது. ஞான யோகத்தினுடைய வருமானம் இருக்கும் பொழுது தூக்கமும் வராது. வருமானத்தினால் வயிறு நிறைந்த பிறகு தூக்கமே வராது. இது நிரந்தரமாக ஆகிவிடுகின்றது. ஒருவேளை சொந்த பந்தங்களினுடைய நினைவு வந்துவிட்டதென்றால் கொட்டாவி என்பது வந்து கொண்டே இருக்கும். கொட்டாவியினுடைய அர்த்தம் ஆர்வமில்லாமல் செய்யக்கூடிய காரியத்தில் கொட்டாவி வரும். பலனில்லாத காரியத்தில் கொட்டாவி வரும். வருமானமில்லாத காரியத்தில் கொட்டாவி வரும். அதனால் பாபா இந்த ஒரு சின்ன விஷயத்தின் மீது கவனம் வைக்க சொல்கிறாரு. எங்கேயாவது கொட்டாவி வந்ததுன்னாக்கா உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்கவுங்களுக்கே தெரியும், இந்த விஷயத்தில் எனக்கு ஆர்வம் இல்லை, ஊக்கம் உற்சாகம் இல்லை, இந்த வருமானத்தை பற்றி சரிவரமாக நான் புரிஞ்சிக்கலன்னு நீங்கள் புரிஞ்சுக்காங்க. பாருங்கள், சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒருபொழுதும் கொட்டாவே வரவே வராது. சொர்க்கத்தை பற்றி பாபா புரிய வைக்கிறாரு. அங்கே சதா குஷியே குஷி, மகிழ்ச்சியே மகிழ்ச்சி தான். எங்கே மகிழ்ச்சி குஷி இருக்குமோ அங்கே கொட்டாவி எங்கிருந்து வருது? தந்தையின் ஆஸ்தி அடைந்து விட்டீர்கள் எனில் அங்கு தூங்குவது, அமருவது, எழுந்திருப்பது அனைத்தும் நியமப்படி நடைபெறும். கொஞ்சம் கூட இதில் மாற்றம் இருக்கவே முடியாது. நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவதாக, பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையடைவதற்கு அல்லது சுய முன்னேற்றம் செய்வதற்காக புத்தியை சதா ஞானத்தினால் நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும். பந்தன் முக்தாகணும். ரெண்டாவது, சுய முன்னேற்றம் வேணும். இதற்காக உங்களுடைய புத்தியில் இந்த ஞான ரத்தினங்களை நிறைத்து கொள்ள வேண்டும். மாஸ்டர் ஞானக்கடலாகி சுய தரிசன சக்கரதாரியாகி நினைவில் அமர வேண்டும். சரியான ஒரு ஞானமும் இருக்கணும். கேட்ட ஞானத்தை நல்லா சிந்தனை செய்யக்கூடிய சுய தரிசன சக்கரதாரியாகி நினைவில் அமர வேண்டும். அப்போ அப்படியே சும்மா நம்ம யோகான்னு உட்காரக்கூடாது. ஞானத்தை முதல்ல நம்ம சிந்திக்கணும். இரண்டாவதாக, தூக்கத்தை வென்றவர்களாகி நினைவு மற்றும் சேவையினுடைய பலத்தை சேமிக்க வேண்டும். வருமானம் செய்வதில் ஒரு பொழுதும் சோம்பல் ஏற்படக்கூடாது, தூங்கி வழியக்கூடாது. வரதானம், அனைவரிடமும் தங்களின் திருஷ்டி மற்றும் பாவனையை அன்பானதாக வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வரிஷ்டாகுக. இதுதான் சங்கம யுகம்.
அனைவர் மீதும் தங்களுடைய திருஷ்டி மற்றும் பாவனையை அன்பு நிறைந்ததாக ஆக்கி கொள்ள வேண்டும். விளக்கம். கனவிலும் கூட யாரிடமாவது ஃபரிஷ்தா வந்தால் குஷி ஏற்படுகிறது. ஃபரிஷ்தா என்றால் அனைவருக்கும் பிரியமானவர். கனவில் பார்த்தாலே அவ்வளோ குஷி. ஆக ஃபரிஷ்தா எனக்கூடியவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்கள். எல்லைக்குட்பட்ட அன்பானவர் இல்லை. கொஞ்ச பேர் மட்டும் எனக்கு பிடிக்கு, அந்த கொஞ்ச பேருக்கு மட்டும்தான் என்னை பிடிக்கும், அப்படி கிடையாது. என்னிடத்தில் அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் அன்பானவர்கள் அப்படி கிடையாது. எல்லைக்கு பாற்பட்ட அன்பானவர். யார் அன்பு செலுத்துகிறாரோ அவருக்கு மட்டும் அன்பானவர் அல்ல, ஆனால் அனைவருக்கும் அன்பானவர். ஒருவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் உங்களுடைய திருஷ்டி மற்றும் உங்களுடைய பாவனை என்பது அன்பானதாக இருக்க வேண்டும். உங்கள் மீது யார் எந்த மாதிரியான ஒரு தொடர்பு வைத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய திருஷ்டி மற்றும் பாவனை அன்பு நிறைந்ததாக இருக்கணும். இதுதான் அனைவருக்கும் அன்பானவர் என சொல்லப்படுவது. யாராவது நிந்தனை செய்கின்றனர் அல்லது வெறுப்பை காட்டுகின்றனர் என்றாலும் அவர் மீதும் கூட அன்பு மற்றும் நன்மைக்கான பாவனையை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அச்சமயம் அவர் வேறொன்றின் வசத்தில் உள்ளார். அந்த ஆத்மா மாயாவருடைய வசத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்ககிட்ட ஏதோ பேசிட்டாங்க, ஏதோ கோபத்துக்கு வசமாய் சொல்லிட்டாங்க, திட்டாங்க, ஆனால் உங்களுடைய பார்வை அன்பு நிறைந்த பார்வை, அன்பு நிறைந்த பாவனை இருக்கணும். காரணம், நீங்கள் எல்லாருமே ஃபரிஸ்தாவாக ஆகக்கூடியவர்கள். ஃபரிஸ்தாக்கள் அப்படின்னா பேஹத், எல்லைக்கு பாற்பட்ட அன்பு செலுத்தக்கூடியவர்கள். எல்லைக்கு பாற்பட்ட இடத்திலிருந்தும் அன்பை வாங்கி கொள்ளக்கூடியவர்கள். அதனால் உங்களுடைய திருஷ்டி பாவனை எப்பொழுதும் அன்பு நிறைந்ததாக தான் இருக்கணும். ஸ்லோகன். யார் அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பியவராக உள்ளாரோ அவர்தான் சதா மகிழ்ச்சியானவராக, சதா சுகமானவராக மற்றும் பாக்யசாலியாக இருப்பார். எல்லா விதமான பிராப்தி எங்கு நிரம்பி இருக்குமோ அங்கே குஷி இருக்குது, அங்கே சுகம் இருக்குது, அவங்க சதா பாக்யவான் ஆத்மாவாக இருப்பார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.